நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்நாடக தேர்தல் களம் ரொம்ப ஒரு விறுவிறுப்பு அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் முன்னிலை வைக்கிறதுன்னு வரக்கூடிய தொடக்க நிலை இந்த தேர்தல் கணிப்புகள் இருந்து பாரதிய ஜனதா கட்சி இப்போது முழுவீச்சில் களமிறங்கி இருக்கிறது. அங்கே மீண்டும் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவது வந்துடணும், தனிப்பெரும்பான்மையோடு வரக்கூடிய அல்லது தனித்த பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய இலக்குல அது அதிகமாக இருக்கணுங்கிற ஒரு இலக்கோடு பணியாற்றக்கூடியதை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நேற்றுக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதியும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் பல்வேறு அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரொம்ப குறிப்பாக யூனிஃபார்ம் சிவில் கோடு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற அந்த கருத்தை அங்கே முன்வைத்திருக்கிறார்கள். அதேபோல வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தினமும் அரை லிட்டர் பால், நந்தினி பால், இங்கே எப்படி ஆவணி இருக்கிறதோ அதே போல் அங்கே நந்தினிங்கிற நிறுவனம் இருக்கிறது, அது அந்த நிறுவனத்தின் பால் விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அதே போல் ஓராண்டிற்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு, இப்படி பல அறிவிப்புகளில் குறிப்பாக இதெல்லாம் கவனம் ஈர்க்கக்கூடியதாக மாறியிருக்கு. வீடற்ற 10 லட்சம் பேருக்கு வீடுகள் கொடுப்பது, இடங்களை கொடுப்பது அப்படிங்கிற இடத்துல வராங்க. மூத்த குடிமக்களுக்கு வருடாந்திர இலவச மருத்துவ பரிசோதனை, இதெல்லாம் அறிவிக்கப்பட்ட திட்டங்களாக இருக்குது. ஏற்கனவே காங்கிரஸும் இது போன்ற திட்டங்களை அறிவித்திருக்கிறது, வாக்குறுதிகளாக கொடுத்துருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளில் காங்கிரஸ் கொடுத்ததில் வேலை இல்லாதவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ₹3000 அப்படிங்கிற மாதிரி பட்டதாரி இளைஞர்களுக்கு கொடுப்பது, டிப்ளமா முடித்தவங்களுக்கு 1500 என்ற அறிவிப்புகளை இருந்ததை பார்த்தோம். அதேபோல் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கு உரிமை தொகையாக, பெண் தலைவர்களுக்கு, குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்களுக்கு உரிமை தொகையாக 2000 என்று தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அறிக்கை அல்லது திராவிட மாடல் அறிக்கைகள், திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடியதிலிருந்து பல திட்டங்கள் கர்நாடகாவில் எதிரொலிப்பதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் இங்கிருந்து சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விமர்சனத்தை கர்நாடகாவில் பிஜேபி எதிர்கொள்கிறது. இலவசங்களை கடுமையாக எதிர்க்கிறோம் என்று தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலுக்காக இலவசங்களை அறிவித்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை, விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இவையெல்லாம் மக்கள் நலத்திட்டங்கள் தான், இலவசங்கள் அல்ல என்கிற அதே கருத்தை பிஜேபி சொல்கிறது. ஏற்கனவே பிஜேபி சொன்ன கருத்துக்கான எதிர்வினைகளை எல்லாம் எதிர்க்கட்சிகள் சொன்ன அந்த கருத்துக்கள் மீண்டும் பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு களமாக கர்நாடக தேர்தல் களம் மாறியிருக்கிறத பார்க்குறோம். தேர்தல் அறிக்கைகள் சமீப ஆண்டுகளில் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடியதாக, வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடியதாக மாறியிருக்க சூழலில் இந்த 2 கட்சிகளுடைய அறிக்கையும் முக்கியத்துவம் இருக்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி 2வது தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறது. இந்த அறிக்கை எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புக்குரியதாக மாறியிருக்கிறது நம்முடைய செய்தி